जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर वेद मदम தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். வேதம், வேத பாஷ்யம். அர்த்தம் தெரியாமலே வேதத்தை அத்தியயனம் பண்ணி அந்த சப்தத்தை ரட்சித்து வந்தாலும் போதும். மந்திர சக்தி வாய்ந்த அந்த சப்தமே க்ஷேமத்தை கொடுத்துவிடும். அர்த்தம் தெரியாமலும் ஒரு நம்பிக்கையின் பேரில் வேதாத்தியயனம் பண்ணுவதுதான் வீரியவத்தரம் என்றெல்லாம் நடுநடுவே சொல்லியிருக்கிறேன். அதனால் அதுதான் என் பூரணமான அபிப்பிராயம் என்று அர்த்தமில்லை. வேதத்துக்கு அர்த்தம் தெரிந்து கொள்வதென்றால் அதற்கு ஏகப்பட்ட காலம் படிக்க வேண்டியிருக்கிறது. அத்தியயனத்துக்கு அப்புறமும் இத்தனை வருஷம் ஒருவனை பாடசாலையில் கட்டி போடுவது என்றால் சிரமம்தான். அதனால்தான் அர்த்தம் தெரிந்து கொண்டுதான் வேதாத்தியனத்தை ரட்சிக்க வேண்டும் என்றால் ரொம்ப பெரிசாக எதிர்பார்த்து அடியோடு ஒன்றுமே நடக்காமல் போய்விடப் போகிறதே, அத்தியயனத்துக்கு கூட யாரும் வராமலே போய்விட போகிறார்களே என்று நினைத்து பாதி சீரியஸாகவும் பாதி விளையாட்டாகவும் அர்த்தமே வேண்டாம், வேத சப்தமே போதும் என்று சொல்லி வந்தேன். வாஸ்தவத்தில் சப்தத்தை மட்டும் ரட்சித்து தருகிறவர்களாவது நிறைய இருக்க வேண்டும். அதோடு கூட வேத மந்திரங்களுக்கு அர்த்தத்தையும் தெரிந்து கொண்ட சிலராவது இருக்கும்படியாகவும் பண்ணத்தான் வேண்டும். இதனால்தான் வேத பாஷ்யத்தில் ரொம்பவும் அக்கறை எடுத்து கொண்டிருக்கிறோம். வேதத்துக்கு விசேஷமான அர்த்த கௌரவம் இருப்பதால்தான் அநேக மகான்கள் அவற்றுக்கு பாஷ்யம் என்கிற பேரில் விரிவாக அர்த்தம் உரை எழுதியிருக்கிறார்கள். அவை வீணாக போக விடலாமா? நாம் நம் அகங்களில் விவாகம் முதலான பல காரியங்கள், சிரார்த்தம் முதலான பித்ரு காரியங்கள், இன்னும் சில ஹோமங்கள், ஆவணி அவட்டம், உபாகர்மம் முதலான வைதீக காரியங்கள் என்று பலவற்றை பண்ணுகிறோம். இவற்றின் போது வாத்தியார் சொல்லிக் கொடுக்கிற மாதிரி அநேக வேத மந்திரங்களை சொல்கிறோம். அடியோடு இந்த கர்மாக்களை விட்டுவிடுகிற துர்பாக்கிய ஸ்திதி ஈஸ்வரானுகிரகத்தில் இதுவரை ஏற்படவில்லை. ஆனாலும் முன்னைக்கு இப்போது தினந்தினமும் கர்மாக்கள் க்ஷீணித்து கொண்டுதான் வருகின்றன. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்கிற மந்திரங்களுக்கு அர்த்தம் தெரியாததுதான். அர்த்தம் தெரியாமலே வாத்தியார் சொன்னதை ஒப்பிக்கிறது என்றால் இந்த காலத்தில் படிப்பாளிகளாக இருக்கப்பட்ட நாகரிகக்காரர்களுக்கு அதிலே ஈடுபாடு இருப்பதில்லை. அர்த்தம் தெரியாவிட்டாலும் ஸ்ரேயஸ் என்று நம்பிக்கையோடு சொல்கிற ஸ்ரத்தையை இந்த காலத்தில் எதிர்பார்க்க முடியாது. வாஸ்தவத்திலும் ஒவ்வொரு சடங்குக்கும் வெவ்வேறு மந்திரம் இருப்பதாலேயே அததற்கும் பொருத்தமான அர்த்தத்தோடுதான் அவை இருக்கின்றன என்று ஆகிறது. இந்த தாத்பரியத்தை தெரிந்து கொண்டால் அவற்றில் பலவற்றுக்கு சயின்டிஃபிக் பேசிஸ், விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் இருப்பதாக தெரிகிறது. இன்னும் பல மந்திரங்களுக்கு எமோஷனல் அப்பீல், உணர்ச்சி பூர்வமான கவர்ச்சி இருப்பது அவற்றுக்கு அர்த்தம் தெரிகிற போதுதான் வெளியாகிறது. இப்படி அர்த்தம் தெரிந்தால் ஈடுபாடு உண்டாகிறது. இதனால்தான் ஈடுபாடே இல்லாமல் மொணமொணவென்று எதையாவது சொல்வதை திவச மந்திரம் என்றே சொல்கிற வழக்கம் வந்துவிட்டது. ஆகையால் இனிமேலாவது திவச மந்திரம் உள்பட எல்லாவற்றுக்கும் அர்த்தம் தெரியும்படியாக பண்ண வேண்டும். எப்படி பண்ணுவது? முதலில் வாத்தியாருக்கு அர்த்தம் தெரிய வேண்டும். இப்போது பெரும்பாலான வாத்தியார்களுக்கே அர்த்தம் தெரியவில்லை. ஒரு கர்த்தா அல்லது எஜமானன் பண்ணி வைக்கிற வாத்தியாரை இதன் அர்த்தம் என்ன என்று கேட்டால் அவருக்கு சொல்ல தெரியவில்லை. இப்படி இருந்தால் பண்ணுகிறவனுக்கு ஸ்ரத்தை எப்படி குறையாமல் இருக்கும்? இன்றைக்கு உள்ள பல நடுத்தர வயசுக்காரர்களுக்கு நாம் சொல்லும் மந்திரங்களுக்கு அர்த்தம் என்ன என்று தெரிந்து கொள்கிற ஆர்வம் இருக்கிறது என்றே எனக்கு நம்பிக்கை. அர்த்தத்தை தெரிந்து கொள்ளாமல் வெறும் சப்தத்தை கிளிப்பிள்ளை மாதிரி ஒப்பிக்கிறது என்பதாலேயே அவர்களுக்கு கர்மாவில் ஸ்ரத்தை குறைகிறது என்பது என் அபிப்பிராயம். ஆதலினால் வைதிக விருத்தியை உபாத்தியாய தொழிலை மேற்கொள்ள இருக்கிறவர்களுக்கு வேத பாஷ்யத்திலும் நல்ல ஞானத்தை ஏற்படுத்தி அவர்களை அர்த்தம் சொல்லும்படியாக பண்ண வேண்டும் என்று பிரயாசை எடுத்திருக்கிறோம். அர்த்தம் தெரியாமல் வேதம் சொல்கிற பிராமணனை வேதத்தின் ஆறு அங்கங்களில் ஒன்றான
நிருத்தத்திலேயே சபித்திருக்கிறது. நமக்கெல்லாம் அர்த்தம் தெரிய வேண்டும், கர்மாக்களில் சிரத்தை ஏற்பட வேண்டும் என்பதற்காகவேதான் அநேகம் பெரியவர்கள் வேதங்களுக்கு பாஷ்யங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீ மத்வாச்சாரியார் கூட ரிக்வேத முதல் காண்டத்தின் முதல் 40 சுக்தங்களுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். ஸ்கந்த சுவாமி என்பவரும் ரிக்வேத பாஷ்யம் செய்திருக்கிறார். கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு பட்டபாஸ்கரரின் பாஷ்யம் இருக்கிறது. சுக்ல யஜுசுக்கு மகீதரரின் பாஷ்யம் இருக்கிறது. சமீப காலத்தில் கூட தயானந்த சரஸ்வதி, அரவிந்த கோஷ், அரவிந்த கோஷின் வழியை அனுசரித்து கபாலி சாஸ்திரி என்று பல பேர் வேத பாஷ்யம் செய்திருக்கிறார்கள். இப்படி பல இருந்தாலும் ஸ்ரீ சாயனாச்சாரியால் பண்ணின வேத பாஷ்யம்தான் வெள்ளைக்காரர்கள் முதற்கொண்டு அத்தாரிட்டேட்டிவ், அதிகாரபூர்வமானது என்று ஒப்புக்கொள்ளும்படியாக விசேஷமாக பிரகாசித்து வருகிறது. 14 நூற்றாண்டிலே தோன்றி விஜயநகர சாம்ராஜ்ய ஸ்தாபனம் பண்ணி ஆதிசங்கர பகவத் பாதாளின் மடங்களை புது ஜீவனோடு புனருத்தாரணம் பண்ணின மகா புருஷரான ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள்தான் இந்த சாயனாச்சாரியார்கள். ரிக், யஜுஸ், சாமம், அதர்வம் என்கிற நாலில் யஜுஸிலேயே கிருஷ்ண யஜுஸ், சுக்ல யஜுஸ் என்று இரண்டு இருப்பதால் மொத்தம் 5 வேதம் ஆகிறது. இந்த 5 வேதங்களுக்கும் சாயனர் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். அவருக்கு முன்னாலும் பலர் வேத பாஷ்யம் பண்ணியிருந்தாலும் இப்படி 5 வேதங்களுக்கும் பண்ணினவர் அவர் ஒருத்தரே. இதோடு பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை முதலான சாஸ்திரங்களிலும் பல கிரந்தங்களை இயற்றியிருக்கிறார். ஒரு சாம்ராஜ்யத்தில் மந்திரி மாதிரி நிர்வாக பொறுப்பு வகித்து கொண்டே இத்தனை அத்தியாத்ம நூல்களையும் ஒருத்தர் பண்ணினார் என்று நினைத்தாலே ஆச்சரியமாய் இருக்கிறது. அவர் பண்ணின வேத பாஷ்யம்தான் ஆரம்பத்திலிருந்து வெகுவாக பிரச்சாரத்தில் இருந்தது. இனிமேலே அது போய்விடுமோ என்ற பெரிய விசாரம் உண்டாயிற்று. வேத அத்தியனம் செய்தவர்களானால் மேலே பாஷ்யம் படித்து அர்த்தம் தெரிந்து கொள்ளாமலே உபாத்தியாய விருத்திக்கு போய்விடுவதாகவும், காவியங்களை சாஸ்திரங்களையும் கூடத்தான் வாசிப்பவர்களோ அத்தியனம் கூட பண்ணாமல் நின்று விடுவதாகவும் ஆகி வந்ததால் வேத பாஷ்யம் வர வர ரொம்ப மங்கிக் கொண்டு வந்தது. அந்த சமயத்தில் தான் முன்னே சொன்னபடி இதை ரட்சிப்பதற்காக சஷ்டியப்த பூர்த்தி ட்ரஸ்ட் ஏற்படுத்தப்பட்டது. முதலில் இந்த ட்ரஸ்டின் ஆதரவில் பரீட்சைகள் ஆரம்பிக்கிற போது வேத பாஷ்யம் என்பது பிரச்சாரத்தில் இல்லாமல் புஸ்தகத்தில் மட்டும்தான் இருந்தது. புஸ்தகத்தை வாங்க ஆளே இல்லையே என்று பிரசுரித்தவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்த சமயம் அது. இந்த ட்ரஸ்ட் ஏற்பட்டபின் நாங்களே பாஷ்யம் படிப்பவர்களுக்கு உபகார சம்பளம், சம்மானம் இவற்றோடு புஸ்தகமும் வாங்கி கொடுத்து விடுவதால் நீண்ட காலமாக விலை போகாத புஸ்தகங்கள் எல்லாம் விற்பனையாயின. பிரஸ்களில் பாஷ்ய புஸ்தகம் ஸ்டாக் இல்லாமல் இனிமேல் வாசிப்பவர்களுக்கு புஸ்தகத்துக்கு என்னடா பண்ணுவது என்று நாங்கள் கவலைப்படும்படியாக நிலைமை மாறிற்று. பராசக்தியின் அனுகிரகத்தால் தான் இப்படி ஆயிற்று. அந்த அனுகிரக பலம் இருக்கிற வரை புஸ்தகம் இல்லாததால் பாஷ்யம் படிப்பது நின்று போச்சு என்ற ஸ்திதி ஒரு நாளும் ஏற்படாது. இப்போது இருப்பதும் போதாது, இன்னும் நிறைய பேர் வேத பாஷ்யம் படிக்க வர வேண்டும். வேத பாஷ்யம் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கரா. மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கரா. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கரா. ஜெய ஜெய சங்கர, ஹர